ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அபிஷேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேனி அப்படின்ற மூவி வந்து ஜி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் ஆயிருது. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது சொல்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். ஜி ஃபைவ். ஸோ பார்த்தீங்களா, டேனின்னு போட்டால் கூட வரல. நான் ஆல்ரெடி வந்து டேனின்னு போட்டேன், பட் அது வந்து வரல. ஸோ யா, இப்போ தான் வருது. டேன் அப்படி போட்டால் தான் வருது. திடீர்னு வந்து கரெக்டாக தான் ஸ்பெல்லிங் போட்டேன். சரி விடுங்க, நம்ம படம் தான் பார்க்க வந்தோம். லெட்ஸ் சீ த மூவி. ஸோ வந்து டிவியில் பார்க்கலான்னு பார்த்தா, செம்ம மழை நிடியும் கூட. வீட்டில் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. நீ வேறு தனியாக வேறு பார்க்குற, டிவி வேறு எங்கேயாச்சும் போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் மெயின் பயம் அவங்களுக்கு. ஸோ வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டேன் படத்தை. இப்போ வந்து ஃபோனில் கண்டினியூ பண்ண வேண்டிதான். அண்டு இப்போ வந்து ரிவ்யூ தான் எப்படி போடுறதுன்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், படம் பார்த்து முடிச்சாச்சு. பேக்ரவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதனால்னா, செம்ம மழை, செம்ம இடி. ஸோ என்னை வந்து தனியாகவே அங்கே வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து படம் பார்க்க விடலாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து படுத்துக்குன்னு நான் வந்து ஃபோனில் தான் பார்த்துன்னு இருந்தேன். ஓகே, டேனி படம் வந்து சின்னது தான், ஒன்றா ஒரு 1.5 மணி நேரம் அப்படி தான் இருக்கும். பட் என்னன்னு தெரில, எனக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போன மாதிரி, அதாவது எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் டயர்டு, ஒத்துக்கிறேன், காலிலேருந்து ஒரே டயர்டு, எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அதால் கூட ரொம்ப ஒரு தூக்கமாக இருந்து அப்படியே என்னென்னா இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை படம் போன விதம் அப்படி இருந்ததுன்னு எனக்கு புரியல எனக்கு. அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் இன்ட்ரோ நம்ம ஹீரோ தான். ஹீரோனோடனே வரலட்சுமி பிரசாத் சரத்குமார் வந்து அவங்க தான் ஹீரோயின். ஹீரோ இதில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய், அந்த லேப்ரடாக் தான். அதுதான் அந்த நாயோட பேர் தான் வந்து டேனி. ஸோ வந்து அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து மாதம் வந்து 12,000 ரூபாய் தராங்களா அந்த நாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இது, அது சப்போஸ் செத்துச்சுன்னா, இப்போ இந்த போலீஸ் வந்து டியூட்டியில் இருக்கும்போது செத்தாங்கன்னா அந்த ஃபயர்லாம் வச்சு மரியாதை செலுத்தி அஞ்சலி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நாய்க்கு பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் அவங்க தான் வந்து மெயின் ரோலாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தங்கச்சியாக அனிதா சம்பத் அவர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா, இந்த சன் டிவியில் விஜயாவும் வருவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களோட பெரிய ஃபேன் நான். பட் என்ன ஒன்றுனா, அழுதுட்டேன் நான். எதனால்னா, என்னோடய ஹீரோயின் செத்துட்டாங்க. எஸ் அவங்க அனிதா சம்பத் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த சீன் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். அதை தவிர்த்து படத்தில் வந்து சில எமோஷ்னல் சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எமோட் ஆகலை, அதாவது எமோஷன் ஆகலை. அது ஏன்னா, பிஜிஎம்னு ஒரு காரணம் சொல்லலாம். பிகாஸ் பிஜிஎம் ஸ்கோர் எந்தளவுக்கு இருந்தால் தான் பர்ஃபாமன்ஸும் சேர்த்து ஒரு ரியல் ஆக்டிங் உங்களுக்கு வந்து வெளிப்படும். பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். எவா டைம் இருக்குப்போ, 2:40 ஆகுது. என்னன்னு தெரியலையா, மக்கார் பண்ணுது லைட்டு. சரி ஓகே, கம் டு தி ரிவ்யூ. அதாங்க, மியூசிக் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கலாம் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் காமெடி சீன்ஸ், சில காமெடி சீன் மட்டும்தான் இருக்குது இந்த படத்தில். அதுவும் வந்து சிலது சொல்கிறதோட முக்கால்வாசியான காமெடி சீன்ஸ் வந்து ஒரு சலிப்பு தான் ஏற்படுத்துது, ஒரு மொக்க காமெடி. எனக்கு சிரிப்பு வரல, பட் மற்றவங்களுக்கு சிரிப்பு வருதான்னு தெரில. பட் எனக்கு வந்து அது ஒரு மொக்க காமெடி அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த படத்தில் ஒரு மெயின் ட்ராபேக் என்னென்னா, இந்த படத்தில் வர சில சீன்ஸ் எல்லாமே, ஐயோ ஓகே, அதாவது இந்த படத்தில் வர சில சீன்ஸ் எல்லாமே எடிட்டிங் ஒர்க் வந்து இதில் எஃபர்ட்டே போடலன்னு தான் சொல்ல முடியும் சுத்தமாக. பிகாஸ் இப்போது ஒரு சீன் வந்து ட்ராவல் ஆகின்னு இருக்குன்னா, திடீர்னு அதை கட் ஆகி இன்னொரு சீன் போகுது. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஓடி வராங்கன்னா, அந்த ஓடி வந்து நிற்கிற வரைய காமிக்கினவங்க, ஓடி வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டு இந்த பக்கம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் இடகுடமாகவே இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி, எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு லென்ஸ் வைப்பாங்க. அதாவது அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கலரில் வைப்பாங்க.
சில படத்தில் வந்து டார்க்காக வைப்ரண்ட்டாக வைப்பாங்க கலர், அண்ட் சில படத்தில் வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த படத்தில் ஏதோ ஒரு கலர் வச்சுருக்காங்க, பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். சில பேர் பிடிச்சிருக்கும், பட் எனக்கு வந்து அந்த கலர் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏதோ வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் தான் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் இந்த படம் வந்து ஜீ ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குது. ஜீ ஃபைவ் இந்த படத்தில் மட்டும் தான் அந்த ப்ராப்ளமா இல்லை வேறு எல்லா படமும் ப்ராப்ளமான்னு தெரில. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலாக டிவியில் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன்னு சொல்லலை, கிட்டத்தட்ட 70ல வச்சு பார்த்தேன் நான். அப்போ தான் வந்து வாய்ஸ் எல்லாமே கேட்டுச்சு. இன்ஃபேக்ட் என் டிவி வந்து 50 வாட் டிவி அது சவுண்ட் அது. ஸோ அதுலேயே வந்து 70% வச்சா தான் வந்து கேட்குது. அண்ட் ஃபோனில் கேட்கும் போதும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு லோவாக தான் கேட்டுச்சு. அது எதனால், அது ஜி ஃபைவ் மிஸ்டேக்கா இல்லை இந்த படத்தோட ஆடியோ மிக்சிங் மிஸ்டேக்கான்னு தெரில எனக்கு. சரி ஓகே, மற்றத்தில் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், அதாவது ஒரு தடவை பார்க்கலாம். லாஸ்டில் மெசேஜ் சொல்லிருப்பாங்க, யா இட்ஸ் குட் மெசேஜ், பட் அது வந்து ரீச் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அந்த மெசேஜ் வந்து நல்லா எல்லாருக்குமே இன்னும் போய் ரீச் ஆகிருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து லேக் ஆனதுனால படமே வந்து லேக் ஆன மாதிரி ஃபீலிங் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. யா இட்ஸ் குட், போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது எனக்கு தெரிஞ்சு அப்லோட் வந்து ஒரு 5 o'clock இல்லை 4 o'clock பண்ணுறேன்னு நினைக்கிறேன் மார்னிங். அதுமாரி 6 o'clock வந்து ஒரு இடத்துக்கு போனோம், அது வந்து விலாக் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் எடுத்தேன்னா தாராளமாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது வேறு தூங்கணும்னு பார்க்குறேன், பிகாஸ் நேற்றே நான் ஒன்றும் தூங்கலை, நான் சரியாகவே தூங்கல ஒரு 2 days. இன்றைக்கி தூங்கலான்னு பார்த்தோன்னா சடனாக தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour அது மாதிரி தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு 5:30 கேஞ்சா தான் 6 o'clock 6:20 அந்த மாதிரி டைமுக்கு வந்து கிளம்ப முடியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மீரா மித்தனோட அலப்பறைகள் கான்ட்ரவர்சி ஸ்பீச் அபவுட் விஜய் அவர்கள், சூரிய சார் அவர்கள், தனுஷ் சார் அவர்கள் எல்லாரை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே நான் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சொல்கிறேன் பார்க்குறீங்க, நான் மறுபடியும் சொல்லுவேன். வீட்டில் ஃபேமிலியோட சேஃபாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.